மாசாக ஷூட்டிங்கில் கலந்து கொள்ளும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தர்பார் படத்தை அடுத்து ரஜினி சிறுத்தை சிவா இயக்கத்தில் அன்னத்தை படத்தில் நடித்து வந்தார். ஹைதராபாத்தில் இருக்கும் ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வந்தது. கொரோனா பிரச்சனை ஏற்படவே படப்பிடிப்பை நிறுத்தி வைத்திருக்காங்க. மீண்டும் படப்பிடிப்புகளை துவங்க மத்திய மாநில அரசுகள் அனுமதி அளித்துள்ள நிலையில் அன்னத்த ஷூட்டிங் துவங்க இருக்கு. அன்னத்த படப்பிடிப்பு வரும் 10ஆம் தேதி ஹைதராபாத்தில் துவங்க இருக்கு. ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் நடக்க இருக்கும் படப்பிடிப்பில் நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள இருக்காங்க. ரஜினி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தான் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என்று முன்பு கூறப்பட்டது. ஆனால் ரஜினியும் 10ஆம் தேதி நடக்க இருக்கும் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள இருக்காராம். ரஜினி காரில் சென்னையிலிருந்து ஹைதராபாத்திற்கு செல்ல இருக்காராம். மற்றவர்கள் இன்னும் 2 நாட்களில் ஹைதராபாத்திற்கு செல்ல இருக்காங்களாம். ரஜினி, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் தொடர்பான காட்சிகளை முதலில் படமாக்க இருக்காராம் சிவா. அன்னத்து படத்தை இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை ஸ்பெஷலாக ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனையால் அது நடக்காமல் போய்விட்டது. இதையடுத்து அன்னத்த படத்தை அடுத்த ஆண்டு கோடை விடுமுறை ஸ்பெஷலாக வெளியிட முடிவு செய்திருக்காங்களாம். பொங்கலுக்கு விஜய் ரசிகர்களுக்கு செம ட்ரீட் இருக்கு. மாஸ்டர் படத்தை அடுத்து விஜயை இயக்க பலர் ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு ஏ.ஆர். முருகதாஸிற்கு தான் கிடைத்திருக்கு. விஜய், ஏ.ஆர். முருகதாஸ் வெற்றி கூட்டணியின் படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. தற்போதைக்கு தளபதி 65 என்று அழைக்கப்படும் அந்த படத்தின் வேலைகள் கொரோனா வைரஸ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தளபதி 65 படப்பிடிப்பை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் துவங்க முருகதாஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கு. தளபதி 65 குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பொங்கல் பண்டிகையின் போது வெளியிட இருக்காங்களாம். தளபதி 65 படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக எடுக்க இருக்காங்களாம். தளபதி 65 படத்தில் 2 ஹீரோயின்கள் என்று கூறப்படுது. காஜல் அகர்வால், தமன்னா ஆகியோரின் பெயர்கள் அடிப்பட்டது. ஆனால் முருகதாஸ் அந்த தகவலை உறுதி செய்யவில்லை. விஜயம், காஜல் அகர்வாலும் ஏற்கனவே முருகதாஸ் இயக்கத்தில் துப்பாக்கி படத்தில் நடித்தவர்கள். அதனால் அந்த வெற்றி கூட்டணி மீண்டும் சேரும் வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்படுது. முன்னதாக விஜய் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் துப்பாக்கி, கத்தி, சர்க்கார் ஆகிய படங்களில் நடித்திருக்காரு. இது அவர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிக்கும் 4வது படமாகும். சர்க்கார் படத்திற்கு கிளம்பிய எதிர்ப்புகளை யாரும் இதுவரை மறக்கவில்லை. முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்தாலே அந்த படம் ஹிட் தான் என்பதால் தளபதி 65 படம் மீது தற்போதைய அதிக எதிர்பார்ப்பு இருக்கு. தர்பார் படத்தை அடுத்து முருகதாஸ் இயக்கும் படம் தளபதி 65 என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே பாணி பூஜை நடிக்கும் வெப் தொடர் ஒன்றை தயாரிக்கிறார் முருகதாஸ். விஜய் தன் மாஸ்டர் படத்தின் ரிலீஸிற்காக காத்து கொண்டிருக்காரு. சூர்யாவின் சூரதை போற்று ஓடிடியில் வெளியாகும் என்று அறிவிப்பு வெளியானது. மாஸ்டரும் அப்படித்தான் ரிலீஸ் ஆகும் என்று பேச்சு கிளம்பியது. ஆனால் மாஸ்டர் படம் ஓடிடியில் அல்ல, நிச்சயமாக தியேட்டர்களில் தான் வெளியாகும் என்று லோகேஷ் கனகராஜ் உறுதியளித்திருக்காரு. மாஸ்டர் படத்தில் விஜயும் விஜய் சேதுபதியும் மோதும் காட்சிகளை பெரிய திரையில் பார்க்க ரசிகர்கள் ஆவலாக இருக்காங்க. மாஸ்டர் படத்தில் ஆண்ட்ரியா, மாளவிகா மோகனன், அர்ஜுன் தாஸ், சாந்தனு பாக்கியராஜ், 96 படம் புகழ், கௌரி கிஷான் உள்ளிட்டோர் நடித்திருக்காங்க.